ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். நம்ம இன்றைக்கி கேழ்வரகு கூழ் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லையா, எல்லா கோயில்லையும் விசேஷமாக இருக்கும், எல்லா கோயில்லையும் கூழ் ஊற்றுறது. அது இப்போ இந்த கொரோனா வந்ததுனால எல்லாமே அந்த அளவுக்கு ஆடம்பரமாக யாரும் செய்கிறதில்ல. அதனால் எப்போ 3வது வாரம் 4வது வாரம் அவங்கவுங்க வீட்டில் ஊற்றுவோம். அந்த மாதிரி இந்த வாரம் எங்கள் வீட்டில் கூழ் ஊற்ற போகிறோம். அந்த கூழுக்காக நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற மெத்தடு வந்து அந்த காலத்தில் என்னோடய பாட்டி செஞ்சு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா செஞ்சு, அதை பார்த்து நான் செஞ்ச அந்த பாரம்பரியமாக வர மெத்தடில் செஞ்சுருக்குறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை, இப்போ ஃப்ரைடே பண்ணணும், சாட்டர்டே பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா, சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி நாளைக்கு கூழ் குடிக்க போகிறீங்கன்னா, முந்தின நாள் மார்னிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாவை கரைச்சி, காலையில் எழுந்த உடனே மாவை கரைச்சி வச்சுட்டிங்கன்னா நைட்டு புடிச்சிரும். அப்போ எடுத்து நீங்கள் காசிட்டு மறுநாள் காலையில் கூழ் பண்ணி குடிக்கலாம். இப்போது நான் வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். 1/2 கிலோ பாக்கெட்டு எடுத்துருக்குறேன். அந்த 1/2 கிலோ பாக்கெட்டை வந்து தண்ணி ஊற்றி வெறுமனை கரைச்சி எடுத்து வைக்கணும். அதை வந்து இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த மாவை ஓரளவுக்கு தண்ணி திட்டமாக ஊற்றி கரைச்சி மூடி வச்சிடணும். அதை இன்றைக்கி நான் கூழ் காச போகிறேன். அதை அந்த மாவு பாருங்கள் புளிச்சு எப்படி வந்திருக்குன்னு. அந்த மாவை வந்து சில பேர் என்ன பண்ணணும்னா, நைட்டு பண்ணிவிட்டு நிறைய புளிச்சிருச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சில பேர் கையெல்லாம் நிறைய புளிக்கும், அதனால் புளிச்சு மேலே வந்துச்சுனா எடுத்து வச்சுட்டு நைட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போகிறோம். இல்லை சில பேருக்கு நல்லா புளிக்கணும்னா காலையில் கரைச்சி வச்சிங்கன்னா ஈவினிங் எடுத்து இந்த மாதிரி காசிக்கலாம். வெயில் காலை இல்லைன்றதுனால நான் நைட்டே கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அரிசி எடுத்து நான் மிக்சியில் பொடியாக பொடிச்சுட்டு, ரவை மாதிரி பொடிச்சுட்டு அதை வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த நொய் எடுத்து நம்ம கொட்டி, நம்ம இப்போ கஞ்சி காசுற மாதிரி அந்த நொய் நல்லா வேக வைக்கணும். இப்போ நான் அதை வந்து அரிசி அதில் போட்டு கொதிக்க வச்சு காச போகிறேன். அது நல்லா காசுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த கூழ் சொன்னேன் இல்லையா, அது வந்து இப்போ நான் ஊற்ற போகிறதுனால நான் எல்லோருக்கும் பக்கத்துலலாம் கொடுக்க போகிறதுனால தான் நான் 1/2 கிலோ பாக்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமாக போகிறோம்னா நீங்கள் அந்த 1/2 கிலோ பாக்கெட்லேருந்து டிவைட் பண்ணி நான் கொடுத்துருக்க அளவுலேருந்து நீங்கள் கம்மி பண்ணி காசிக்கலாம். கூழுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நம்ம அதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு நம்மளாம் யாருமே அதை சாப்பிட்றதில்ல. அதனால் இதை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு. இப்போ பாருங்கள் அந்த ரைஸ் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு அதில் கொட்டி நல்லா கலரணும். 2வது, இப்போ சப்போஸ் நீங்கள்லாம் புதுசாக பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை சுட வச்சு பக்கத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் அது டைட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நம்ம கலரிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு காசுறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக மாவை கரைச்சிக்கிட்டிங்கன்னா போகிறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கிட்டோம். கரைச்சிட்டு இப்போ இதை பாருங்கள் அந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த மாவை ஊற்றி கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஞ்சம் தீயை ஸ்லோவில் வச்சிடணும். இந்த பாருங்கள் இப்போ கை விடாமல் கலரணும். மத்து காம்பில் தான் அது கலரனா ஈஸியாக வரும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலரிகிட்டே இருக்கணும். ரொம்ப பெரிய விஷயமே இல்லை, அவ்வளோதான். அது பாருங்கள் சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். பார்த்தா நம்ம தான் கூழ், ஐயோ கூழ் காசணுமேன்னு பயப்படுவோம். இருக்கிறதுலேயே சிம்பிளான ஒரு வேலைன்னா இந்த கூழ் காசுறது தான். அதனால தான் அந்த காலத்துலலாம் நல்ல வேலைக்கு போயிட்டு களி கலரி வச்சுட்டு தோட்ட வேலைக்கு போகிறவங்க, பயிர் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அந்த களியை சாப்பிட்டு தான் அன்றைக்கி வேலை செஞ்சாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காகலாம் இருந்தது பாடி. இப்போ நம்ம வெறும் இந்த இப்போவும் நம்ம வரகரிசி அது இதுன்னு அந்த பழையதுக்கு தான் போயிருக்கோம். சிறுதானியத்தில் கேழ்வரகம் ஒன்று. அதனால் இந்த கேழ்வரகு கூட நம்ம மாதம் 1 தடவை காசி சாப்பிட்றதுல தப்பே இல்லை. ஏன்னு கேட்டுங்க, நான் நிறைய பேரை ரோட்டில் பார்த்துருக்கேன், அந்த கடைங்களில் வாங்கி அப்படி குடிப்பாங்க. அப்போ நான் நினச்சிப்பேன், ஏன் இதை வீட்டில் செஞ்சு அவங்கவுங்க சாப்பிடக்கூடாது, இப்படி கடையில் வாங்கி குடிக்கிறாங்களே, ரோடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க, இதையே நம்ம வீட்டில் மாதத்துக்கு 1 தடவை சாப்பிட்டா கூட நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ பாருங்கள் நான் கலரிட்டே இருக்கேன், அதோட அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம கலரணும். அதை கலரிட்டுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் நான் அது ப்ரௌன் ஆகும்போது காட்டுறேன் கலரி முடிச்சுட்டு. இப்போ இது அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் என்னென்னா டைட் ஆகிடும். நீங்கள் எல்லோரும்
தயவு செஞ்சு இந்த மாதிரி மாவை வாங்கி நம்ம அரைக்கணும் கொள்ளணும்னு இப்போ எல்லாமே பாக்கெட்டில் கிடைக்குது. அந்த மாவை வாங்கி மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் இப்போத்துலேருந்து அந்த பழக்கம் வரும். இது பாருங்கள், இதை முடிஞ்சிருச்சு, காசியாச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியை தொட்டுட்டு அதை கை வச்சு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் திறந்த மாதிரி அதை மூடி வைக்கணும். இல்லைன்னா அந்த தண்ணி வந்து அதில் மேலே வந்து ஆவியில் பட்டு தண்ணி மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதா இருந்தால் எங்கேயாவது ஒரு பேன் இது அதில் வச்சுட்டு கொஞ்சம் நாள் ஆறுனப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை நம்ம மறுநாள் காலையில் தான் எடுத்து கரைச்சி குடிக்க போகிறோம். நான் இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு இதை காசு இருக்கிறேன். நாளைக்கு சண்டேக்கு நாங்கள் கூழ் ஊற்றுவோம். அது எப்படி கரைச்சி எப்படி சாப்பிட்றதுன்றதை திருப்பி நான் மார்னிங் உங்களுக்கு எடுத்து காட்டி சொல்கிறேன். இன்றைக்கி சண்டே மார்னிங் நான் வந்து இன்றைக்கி அதை கரைச்சி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அதை எடுத்து எப்படி கரைச்சி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். நான் இப்போ வந்து அதை பாதி எடுத்து வச்சிடுறேன், மீதி பாதியை தான் இப்போ நான் கரைக்க போகிறேன். இதை கட்டியாகவும் நம்ம சாப்பிடலாம். கட்டியாக சாப்பிட பிடிக்கணுன்றவங்க இதை வச்சுட்டு நல்லா அந்த குழம்பு மச்சக்கொட்டை குழம்பு அன்றைக்கி பண்ணியிருப்போம், அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான். அதுலேயே நம்ம தயிர் வெங்காயம் இதெல்லாம் இப்போ பாருங்கள், நான் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்தை கொட்டி தயிர் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அதை கூழ் பதத்துக்கு கரைச்சி எடுக்க போகிறேன். அதை கரைச்சி எடுத்துட்டு எப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான உப்பு போடுங்க. உப்பு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு கூட அப்புறம் போட்டுக்கலாம், பத்தலைன்னா. அதனால் ஃபஸ்ட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா அதுக்கு கட்டி தயிர் இருந்தால் இது நல்லாயிருக்கும். எப்படியும் நம்ம தண்ணி ஊற்றி தான் கரைக்க போகிறோம். இப்போ இந்த தயிர் உப்பு போட்டு பேசிட்டு நம்ம தண்ணியை ஊற்றி கரைக்கணும். நான் கரைச்சிட்டு காட்டுறேன். இதுக்கு அடுத்தது இந்த கூழுக்கு தேவையான இந்த மச்சக்கட்டை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் களி கூட சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அதுவும் அது எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்கிறது அப்படின்றத அதுவும் நான் வீடியோ போட்டு சொல்கிறேன், அதையும் பாருங்கள். முருங்கைக்கீரை இதுக்காக பண்ணது தான் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். எல்லோரும் உண்மையிலே அதெல்லாம் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோடய இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சமையல்ன்றது ஒன்றும் ஒரு பெரிய கலையே இல்லைங்க. நம்ம அதை எவ்வளோ பொறுமையாக அதை செய்கிறோமோ அதுதான் சமையலோட டேஸ்ட்டே. நம்ம வந்து இப்போ ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அதுக்கு உண்டான டைமை நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம அவசர அவசரமாக அதை இது பண்ணி வச்சோம்னா அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் அது இந்த இதுக்கு இந்தந்த டைம் எடுக்கணும்னா கண்டிப்பாக அதை எடுத்து தான் செய்யணும் நம்ம. அப்போ தான் சமையலுக்கு உண்டான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். யாருமே சமையலில் ரொம்ப இதெல்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம பழக்கம்தான். அதனால் பயப்படாமல் எல்லாமே செஞ்சு பார்த்து நீங்களும் எக்ஸ்பெக்ட் ஆகலாம். அதனால் இதை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கப்புலையோ டம்ளர்லேயோ ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி கூழை போட்டுட்டு அதில் அந்த மச்சக்கொட்டை குழம்பு எடுத்து ஊற்றிக்கிட்டு இந்த பக்கம் கீரையை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தா அதோடய டேஸ்ட்டே அழாதீங்க. இதோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிங்கன்னு வச்சுக்கலங்களேன், அதோடய டேஸ்ட்டு எங்கேயோ இருக்கும். அதனால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.